மருத்துவத்தின் சரித்திரத்தை பற்றியதான சில உண்மைகளை நாம் இப்பொழுது காணலாம். மருத்துவம், மெடிசின், டாக்டர், இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பித்த காரியம், இதனுடைய ஆரம்பம் எங்கே என்று சரித்திரத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற காரியங்கள் நானே யூகித்து சொல்லுகிற காரியங்கள் அல்ல. இதெல்லாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காரியங்கள். இதனுடைய எவிடன்ஸ் எல்லாம் நான் டாக்டர் பேர் முதற் கொண்டு நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்ல போகிற காரியம் நான் சொல்லுகிற காரியம் அல்ல, பல பிரபலமான புஸ்தகங்களில் எழுதப்பட்டதான காரியங்கள். ஆகையால் இப்பொழுது சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மருத்துவம் எங்கிருந்து ஆரம்பித்தது? சில மாதங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு புக் உண்டு. இது இங்கிலீஷ் புக், என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா. அதாவது இந்த பூமியில் இருக்கிறதான கிட்டத்தட்ட எல்லா தலைப்புகளுக்கு கீழே என்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் அது. இது உலகத்திலேயே பிரபலமான ஒரு புஸ்தகம். இதில் பல வால்யூம்ஸ் இருக்கு, 23 வால்யூம். ஒவ்வொரு வால்யூம் ஒன்றும் பெருசாக இருக்கு, நம்ம பைபிளை விட 2 மடங்கு பெருசாக இருக்கு ஒவ்வொரு வால்யூம். அது மாதிரி அது போல 23 வால்யூம் இருக்கு, அப்படி பெரிய புஸ்தகம். அறிவு பெருக வேண்டும் என்றால் இதை வாசித்தால் நிறைய காரியங்களை அறியலாம். இதில் நான் வாசித்ததான ஒரு காரியம், ஒரு தலைப்பின் கீழ் வாசித்த ஒரு காரியம், இதுதான் அந்த தலைப்பு, ரூட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் மெடிசன். அதாவது மேற்கத்திய நாட்டின் மருத்துவம் எங்கே எப்படி ஆரம்பித்தது, அதான் தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே இந்த புஸ்தகத்தை வாசித்தேன். அதில் மேற்கத்திய நாட்டின் மருத்துவம் எங்கே எப்படி ஆரம்பித்தது, அதனுடைய வேர் எங்க, அந்த வசனத்தை வாசி அந்த அந்த புக்கில் வாசிக்கும் போது அதனுடைய ஃபர்ஸ்ட் லைன் முதல் வரி இப்படிதான். இதனுடைய ஆரம்பத்தை வர்ணிக்கும் போது இப்படிதான் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது இங்கிலீஷில். த டிரான்சிஷன் ஃப்ரம் மேஜிக் டு சயின்ஸ் டுக் மெனி சென்சுரிஸ். அதாவது இந்த மருத்துவம் என்று சொல்வது மாந்திரிகையிலிருந்து கடந்து ஒரு விஞ்ஞானமாக மாறுவதற்கு அநேக நூற்றாண்டுகள் ஆயின அப்படின்னு எழுதியிருக்கு. மருத்துவம் அதனுடைய ஆரம்பம் மாந்திரிகை, மாந்திரிகையிலிருந்து இந்த மருத்துவம் என்பது அது ஒரு விஞ்ஞானமாக மாறுவதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆயிற்று. இப்படிதான் இருக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரு புஸ்தகம் இது. இது பைபிள் கிறிஸ்டியன் எழுதின புஸ்தகம் கிடையாது, இது பொது ஜனங்கள் எழுதின புஸ்தகம். இது பொதுவான ஒரு புஸ்தகம், எந்த மதத்தை சார்ந்த புஸ்தகம் அல்ல. அப்போ மருத்துவத்தினுடைய ஆரம்பம் எது? மாந்திரிகை என்று இப்படி ஒரு உலகத்தில் உள்ள புஸ்தகம் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் போய் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் நீங்கள் உங்களுக்கு அந்த புக்கு நிறைய லைப்ரரிஸில் இருக்கும், சிலருடைய கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேராக கூட இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. மாந்திரிகையிலிருந்து விஞ்ஞானமாக இந்த மருத்துவம் மாறுவதற்கு பல நூற்றாண்டுகள் ஆயிற்று. அப்போ என்ன அர்த்தம்? மருத்துவம் என்று மெடிசின் என்று சொல்லும்போது அதனுடைய ஆரம்பம் மாந்திரிகை தான். இதை நான் இன்னும் கொஞ்சம் வர்ணிக்க போகிறேன். நான் இப்பொழுது சொல்ல போகிறதும் பல இடங்களிலிருந்து பல புஸ்தகங்களிலும் சேர்த்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு வந்து போன சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனுஷன் இருந்தார். அதாவது அவருடைய பெயர் ஆஸ்க்லப்பியஸ். இந்த 2 விதத்தில் அழைப்பார்கள், ஆஸ்க்லப்பியஸ் என்று அழைப்பார்கள், ஆஸ்கியுலேபியஸ் என்றும் அழைப்பார்கள். இவர் ஒரு மந்திரவாதி. அதாவது கிபி 200 அந்த ஆண்டு காலத்து அந்த டைம்ல இருந்தவர் இந்த மனுஷன். இவருக்கு பல மந்திர சக்திகள் இருந்தது. இவர் பிரபலமான பல நாடுகளில் பிரபலம் பெற்ற ஒரு மனுஷன், வெளிநாட்டில் இருந்தவர். விசேஷமாக ரோம் தேசத்தில் இவர் பிரபலமானவர். இவருக்கு வியாதிகளை சுகமாக்கக்கூடிய ஒரு வரம் இருந்தது. வரம் என்று சொல்லக்கூடாது, அது ஒரு பிசாஸ்.
வியாதிகளை சுகமாக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு அந்நிய வல்லமை இருந்தது. மந்திர சக்தியினால் இவர் இதை செய்து கொண்டிருந்து ஒரு நாள் மரித்து விட்டார். இவர் மரித்த பிறகு நான் இப்பொழுது சொல்லுகிற இந்த காரியமும் இந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கால இருக்கு. நான் சொல்லுகிற காரியத்தில் பாதிக்கு மேல என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கால இருக்கு. இவர் மரித்த பிறகு எப்படி நம்ம நாட்டில் கூட சில பிரபலம் ஆட்கள் மரிச்சாங்கன்னா அவங்களை என்ன ஆக்குவாங்க, அவங்கள தெய்வமாக்கிடுவாங்க. ஒரு படம் போட்டு, ஒரு பொட்டு வச்சு, ஒரு மாலை ஒன்று தொங்க வச்சு, அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடி வருஷம் வருஷம் அவங்களுடைய பிறப்பு நாளையோ அவங்க இறந்த நாளையோ கொண்டாடுவாங்க. இதே போல் அந்த நாட்களில் இந்த மந்திரவாதி ஆஸ்கிலேபியஸ் இல்லை என்றால் ஆஸ்கியுலேபியஸ் என்று அழைக்கப்பட்டவரை ஒரு தெய்வமாக மாற்றி அவருடைய பேரில் கோவில்களை கட்டி பல நாட்டில் அந்த கோயில் பரவிடுச்சு. பல கோயில், அது டெம்பிள் ஆஃப் ஆஸ்கிலேபியஸ் ஆஸ்கிலேபியஸுடைய கோவில் என்று பல கோவில்கள் அந்த நாட்களில் கிபி 100 என்ற அந்த நாட்களில் பல இடங்களில் இந்த கோவில்கள் இவருடைய பேரில் திறக்கப்பட்டது. அவருடைய பேரில் ஆசாரியர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அப்போ பிரீஸ்ட்ஸ் ஆஃப் ஆஸ்கிலேபியஸ், இந்த ஆஸ்கிலேபியஸ் என்கிறத அந்த மனுஷனுடைய ஆசாரியர்கள். அப்போ அவங்க வந்து அவர் சார்பில் பூசாரிகளாக இருப்பாங்க அந்த கோவிலில். அப்போ வியாதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க வந்து இந்த கோவிலுக்கு போவாங்க. எனக்கு சுகம் இல்லை, எனக்கு இந்த வியாதி இருக்கு, அந்த வியாதி இருக்குன்னு சொல்லி அந்த கோவிலுக்கு போவாங்க. கோவிலுக்கு போய் இந்த ஆசாரிகள்கிட்ட ஜபம் பண்ணுவாங்க, இல்லை என்ன பண்ணணும்னு ஆலோசனை கேட்பாங்க. அப்போது அவங்க இந்த ஆசாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு நைட்டு இந்த கோவிலில் படுங்க, இந்த கோவிலில் படுக்கும்போது நைட்டில் சொப்பனத்தில் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். அப்படி நிறைய பேர் படுப்பாங்க நைட்டில் சொப்பனத்தில் அவங்களுக்கு ஆலோசனை. அதாவது ஒன்று இந்த மந்திரவாதியாக சொப்பனத்தில் வருவார், இல்லை என்றால் இந்த மந்திரவாதியுடைய ஆசாரியர்கள் சொப்பனத்தில் வருவார்கள். இது பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு சில ஆலோசனைகளை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனைகள்படி செய்யும்போது அடுத்த நாள் அவங்க எழும்பி போயிடுவாங்க. சரி, இப்படி நிறைய மக்கள் வந்து இந்த கோவில் வந்து படுத்துட்டு போகிறாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பூசாரிகள் பெட்டு வைக்க ஆரம்பித்தாங்க. வந்து போடுறவங்கலாம் அவங்க ஏன் தரையில் படுக்கணும்னு சொல்லிட்டு பெட்டு வச்சுட்டு போனாங்க. சில நாட்கள் படுத்துட்டு போக வேண்டியிருக்கு, அதனால் என்ன பண்ணாங்க, அந்த கோவிலை அலங்கரித்து பல தோட்டம் நல்லா அழகாக இருக்கும், பூ தோட்டங்கள் எல்லாம் வச்சு பெட்டெல்லாம் வச்சாங்க. இது நான் சொல்கிறது இந்த என்சைக்ளோபீடியா புக்கில் இருக்கு. அடுத்த வரி நான் சொன்ன இந்த காரியத்தை சொன்ன பிறகு இந்த புக்கில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, இந்த கோவில்கள் அல்லது இந்த மருத்துவமனைகள் எப்படி, இந்த கோவில்கள் அல்லது இந்த மருத்துவமனைகள் அப்படின்னு இந்த புக்கு சொல்லுது. அப்போ மருத்துவமனையினுடைய ஆரம்பம் எங்க, அது ஆரம்பிக்கப்பட்டது எப்படி, அது ஒரு கோவிலாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலாக நல்லா அலங்காரமாக இருக்கும், தோட்டமாக இருக்கும், இன்னைக்கும் பெட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஆரம்பிச்சது, இந்த கோவில்கள் அல்லது மருத்துவமனைகள் அப்படின்னு இருக்கு. அங்கேயும் சுகம் பெற்றார்கள், இன்னைக்கும் சுகம் பெற்றாங்க. அன்னைக்கு ஆசாரியர்கள் பூஜாரிகளாக இருந்தாங்க, இன்னைக்கு ஆசாரியர்கள் பூஜாரிகள் இல்லை, இன்னைக்கு மிஷின் இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, டாக்டர் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த அந்த என்சைக்ளோபீடியா இந்த புக்கில் சொல்லியிருக்கு, மாந்திரிகையிலிருந்து விஞ்ஞானமாக மாறுவதற்கு பல நூற்றாண்டுகள் ஆயினர். இப்போ பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி, இல்லை கோவில் ஒரு ஆஸ்பத்திரியாக மாறணும், ஒரு பூசாரி ஒரு டாக்டராக மாறணும். அப்படி மந்திரமை மருந்த மாறணும், இதெல்லாம் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இது உடனே நடக்கலை. இது ஏன்னா நம்ம படிக்க படிக்க சிலருக்கு இதுக்குன்னா நம்பிக்கை வரமாட்டாங்க, எப்படி சுகமாகுது, இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கும், சும்மா எல்லாம் சுகம் எல்லாம் பெற முடியாது, இது சும்மா மந்திரம் எல்லாம் சொல்றது சும்மா, இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்துல ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஓஹோ இதுல இது இருக்கு, அந்த கெமிக்கல் இருக்கு, இந்த ரசாயன பொருள் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை ஒரு விஞ்ஞானமா மாற்றிட்டாங்க. இது ஒரு நல்ல அத்தாட்சி இருக்கு. நீங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்படி ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பார்த்தவங்கெல்லாம் கை தூக்குங்க. சரி, இங்கேயே நிறைய சாட்சி. இது என்ன, இது ஒரு கோலில் ஒரு பாம்பு சுற்றிட்டுருக்கு.
இது என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுவாங்க இது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால சுகத்துக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் இல்லையா? வனாந்திரத்தில் மோசே அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தின மாதிரி இதுவும் அந்த வெண்கல சர்ப்பமாக தான் இருக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம், இது என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனுடைய பேர் ஆங்கில அகராதியில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் தேடினேன். இந்த மனுஷனுடைய பேர் ஆங்கில அகராதியில் இருக்குதா, டிக்ஷனரியில் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நான் தேடினேன். தேடும்போது இவர் பேர் இருக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியில், ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி பேர் இருக்கு. இந்த பேரோட சம்பந்தப்பட்டதான வார்த்தை ஒன்று, the staff of Asculapius. Asculapius in கோல் அப்படின்னு அங்க போட்டிருந்தது. அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? மருத்துவமனைகளில் யூஸ் பண்ணுகிறதான இந்த சின்னம். அப்போ இது வந்து மோசை உயர்த்தின வெண்கல சர்ப்பம் கிடையாது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மந்திரவாதி என்று அழைக்கப்பட்டதான் இந்த ஆஸ்குலேபஸ், அவருடைய கோல். ஆண்டவர் பாருங்க, நீங்களும் நானும் ஏதோ சும்மா ஏமாந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்னத்தை இன்னைக்கு எவிடென்ஸா நமக்காக வச்சிருக்காரு. இது வந்து பைபிள்ல இருந்தியோ சிபிஎம் உபதேச புக்கில் இருந்து நான் கிடைச்ச ஒரு காரியம் இல்ல, இது வெளியில உலகத்தார் எழுதி வச்சிருக்கிறதான காரியம். அப்போ இப்படி ஒரு சின்னம் இருக்கு, இது ஒரு அந்நிய தேவனுடைய ஒரு சின்னது. அந்த ஆஸ்குலேபியஸ் என்ற ஒரு மந்திரவாதி ஒரு தேவனாக மாற்றப்பட்டு அவருடைய சின்னம் அது. அது இன்னைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதனால இதுதான் எவிடன்ஸ், இதுதான் ப்ரூஃப். இது வந்து மருத்துவம் என்று சொல்வது அதில் என்ன சொல்ல, சிலர் என்ன சொல்லுவாங்க, தேவன் தானே மனுஷனுக்கு ஞானம் கொடுத்தாரு, அந்த ஞானத்தை வச்சு மனுஷன் மருந்து கண்டுபிடிக்கிறது, இதில் என்ன தப்பு? இப்போ இது என்ன ஞானம்? இது ரெண்டு விதமான ஞானம் பைபிள் இருக்கு. பரத்திலிருந்து வருகிற ஞானம் பைபிள் இருக்கு, பேய்த்தனமான ஞானம் இருக்கு பைபிள்ல. அப்போ இது எல்லா ஞானமும் தேவனால் வந்ததுன்னு சொல்ல முடியாது. Swami